உங்களுக்கு உங்களோட நான் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே இருந்தே தான் இருந்துச்சு நான் என்ட்ராகும் போதே என் ஹேர் உன் ஹேர் பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குமா கொஞ்சம் செக் பண்ணும் சைடா வாமான்னு போயிட்டு அவங்க செக் பண்ணும் நீ கொஞ்சம் டாலாக இருக்க கொஞ்சம் முட்டி போடுறியா கிரௌண்ட்ல கொஞ்சம் முட்டி போடுமா அப்புறம் ரொம்ப நேரம் செக் பண்ணிட்டு இருந்தாங்க சைட் சைட் எனக்கு ஏன் ஹேர்ல அப்படி என்ன இருந்துச்சு தெரியல சைட் சைடா செக் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரிஸ்கிங் ரூம் குள்ள போகும்போது என்னோட ஸ்லிப்பர் பார்த்துட்டு உன் ஸ்லிப்பர் என் டபுள் லேயர்ல இருக்கு இந்த ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் அலவுட் இல்ல வெள்ள போட்டு ஸ்லிப்பர்க்கு டபுள் லேயர் ஸ்லிப்பருக்கு வெள்ள போடு மறுபடியும் ஃபிரிஸ்கிங் ரூம்ல பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்டாக இருக்குமா தப்பாக எடுத்துக்காத கொஞ்சம் செக் பண்ணணும் கொஞ்சம் நேரம் எல்லாரும் போகணும்னு நான் உனக்கு செக் பண்ணுறேன் அப்படின்ட்டு என்னை வெயிட் பண்ண வச்சுட்டு நான் ஸ்லாட்டே ஆனால் எனக்கு ஸ்லாட் பிக்கு அப்புறமா என்ன ஒரு கொஞ்சம் லேட்டாக தான் எல்லாரையும் ஸ்லாட் பியும் முடிஞ்சிட்டு தான் என்னை செக் பண்ணி அனுப்பிச்சாங்க அப்புறம் நான் போயிட்டு எங்களை எல்லாரையும் ஒரு ஆடிட்டோரியம்ல மீட் பண்ண வச்சாங்க பண்ணிட்டு அங்கே என்னன்னா சில பேருக்கு வந்துட்டு அட்மிட் கார்டு வந்துட்டு ரெண்டு அட் ஐ மீன் ரெண்டு சைடு எடுக்கணும் சில பேர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்துட்டாங்க அவங்களெல்லாம் வந்துட்டு தனியாக கூப்பிட்டு அவங்கள ஆடிட்டோரியம்ல நிறைய பேர் இன்சல்ட் பண்ணிட்டாங்க அதுல ஒரு பொண்ணை ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டு நல்லா அங்கேயே ஃபெயின் பண்ணிட்டு விழுந்துட்டா டைம் ஆயிடுச்சு எங்க எல்லாரையும் எங்க ஹாலுக்கு அனுப்பணும் அவளை என்னன்னு கூட கேர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அவளை சைடா வைங்களை அனுப்பிச்சிடலாம் அவளை அப்புறம் பார்த்துக்கலான்ட்டாங்க அவர் கடைசியில எதுவுமே அவங்க பண்ணலாம் அவங்க சொல்றாங்க இவ்வளவு பசங்களை அனுப்புறோம் அப்புறம் பிரச்சனை பிரச்சினையிடும் இவளுக்காக எத்தனை பேரை விட்டீங்கன்னு பிரச்சனையாயிடும் இவங்களை அனுப்புங்க அவளை ஓரமா வைங்க அப்படின்னு சொன்னாங்க லிட்டரலி அவங்க மைக்லயே சொன்னாங்க இதை அவளை இது பண்ணுங்க நான் இவங்களை அனுப்பிச்சிருங்க அப்படின்னு போனோன்னா இன்னொரு போனுக்கும் அதே சேம் பிரச்சனை இட் வாஸ் ரெட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருந்தா டார்க் இருக்கு யூ நீட் டு சேஞ்ச் த ட்ரெஸ்

நம்ம எக்ஸாம் எழுத தான போனும் என்ன அவங்களுக்கு டவுட் அதுல அவ்வளவு பெரிய ஹேர் வந்து எடுத்துட்டு ஒண்ணொண்ணா செக் பண்ணிட்டு இன்னொரு தடவை செக் பண்ணிட்டு இருக்கும்போது நடுல வந்து நல்லா செக் பண்ணுங்க நல்லா செக் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் என்னோட நான் கிளாसेस வேர் பண்ணுவேன் மெட்டல் கிளாसेस இது பண்ணிட்டு அதனோ கிளாஸ் மெட்டல்ல இருக்கு இதெல்லாம் அலோட் கிடையாது உங்களுக்கு இதெல்லாம் முதல்லயே தெரியாது ஹவ் கேன் யூ வேர் யுவர் கிளாसेस அப்படினு இந்த கிளாஸ் எடுத்துட்டு எடுத்துட்டு அது எக்ஸ்டெண்ட் பண்றாங்க நான் சொல்றேன் உடைஞ்சிரோ எதுவும் பண்ணிராதீங்க ஏன் உள்ள கேமரா வச்சிருக்கீங்க அதனால இவ்ளோ பயப்படுறியா

நான் என்ட்ராயிட்டு செவன் தேர்ட்டிலேருந்து நைன் என்னோட என்ட்ரி டைம் செவன் தேர்ட்டி ஃப்ரெண்ட்ல செக் பண்ணது போக நான் ஃப்ரெண்ட்லியும் நான் ஹேர் அதுவும் கிரவுண்ட் முன்னாடி முட்டி போட வச்சு செக் ஹேர் செக் பண்ணிட்டு ஃபிஸ்கிங் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு கடைசியா செக் பண்ணி அனுப்பிச்சாங்க முட்டி போடா எல்லாரும் இருப்பாங்க எல்லாரும் வந்துட்டு ஹேர் செக் பண்ணிட்டு இருக்கும்போது நீ கொஞ்சம் ஹைட்டா இருக்குமா கொஞ்சம் முட்டி போடுறியா அப்படின்ட்டு அப்புறம் செக் பண்ணாங்க ஓ எல்லார் முன்னாடியும் இப்போ வந்து இந்த செக்கிங் போகும் அதுக்கப்புறம் ஃபிஸ்கிங் ரூம்ல இருந்து அந்த செக்கும் நடந்துட்டு இருந்தது கடைசி எப்போ தான் விட்டாங்க நைன் தேர்ட்டிக்கு உங்களுக்கு பர்மிட் பண்ணாங்களா நைன் ஓ அப்புறம் ஒரு நைன் நைன் ஃபிஃப்டின் போல் போக சொல்லிட்டாங்க ரூமுக்கு ஓகே அது அது வந்து உங்களுக்கு இப்போ எக்ஸாம் போகிற டைமில் அது ஒரு அடிஷனல் ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணதா இருந்தது அது அதுவும் நான் செவன் ஓ கிளாக்லாம் பயந்துட்டு செவன் ஓ கிளாக்லாம் ரீச் பண்ணிவிட்டேன் ஐ டென்ட் ஹேவ் ஏதோ மை ஃபுட் திங் போயிட்டு லேட் ஆகிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டு இதில் பாதி பேர் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டு அந்த டென்ஷன் வேறு எங்கே என்னையோ வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்களோன்னு இந்த கிளியரன்ஸ் எல்லாம் முடிச்சு உள்ள என்டர் ஆகிறதுங்கிறதே ஒரு பெரிய சாதனையா இருந்துச்சு நமக்கு ஒவ்வொரு பாதுகாப்பு டெஸ்ட் எல்லாம் முடிச்சு உள்ள அனுப்புறதுக்கு கொடுங்க மத்தவங்க ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் பண்ணிட்டோம் பட் இன்விஜிலேட்டர் வந்து எப்படின்னா அவங்க எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல பட் என்னோட சென்டரில் எப்படின்னா லைக் டென் டென் டென்னுக்கு தான் ஓஎம்ஆரே வந்தது வந்தோடனே அவங்களுக்குள்ளே டிஸ்கஷன் எப்படின்னா கோடு எப்படி நம்ம அப்படியே ஆர்டர் வைஸ் தரணுமா இல்லை மாற்றி மாற்றி தரணுமா அப்படின்னு அவங்களே டிஸ்கஷன் நடுவில் லைக் வாட்டர் வேணாலும் நாங்கள் மிடில் எந்திரிச்சு போக முடியாது ஸோ அவங்க ஒன் அவங்க ப்ரொவைட் பண்ணும் அவங்க எப்படின்னா நீங்களே போய் குடிச்சிட்டு வாங்க இல்லையா அந்த மாதிரி ஸோ வில் பி டிஸ்டர்ப்ட் ஸோ இன்விஜிலேட்டருக்கே ஒரு மைண்ட் செட் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு தெரியல பட் வி வியர் கிளியர் க்ளியர் அவங்க இருந்தாங்கன்னு தெரியல வேற சார் கிளாக் வந்து சைடுல கிட்ட இருந்தது சார் கிளாக் சைடுல இருந்ததுன்னா திரும்பி பாக்கும்போது ஏன் அந்த சைடு பாக்குறேன்னு கேக்குறாங்க அவங்க கிட்ட டைம் கேட்டுனா நான் கொஷின் பாப்பேன்னா சார் ஒவ்வொரு வாட்டியும் சார் டைம் என்ன சார் டைம் என்னன்னு எப்படி டைம் பாக்குறது அது ஒரு பிரச்சனை இருந்தது சார் தூரம் வந்து பண்ணிருக்காங்க என்ன எனக்கு புரியவே இல்லை அப்படி வேற சார் எனக்கு இந்த கயிறு கட்டியிருந்தாங்க சார் ஸோ அவங்க ரிமூவ் பண்ண சொன்னாங்க உள்ளே போய் தான் சொன்னாங்க அது சிசர்ஸ் அவங்களே ரெடியாக வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன் பட் அவங்க அதுக்கு கூட ப்ரிப்பேர் பண்ணல நான் வெ வெளியில் போய் நீ ரிமூவ் பண்ணுன்னு சொன்னாங்க சரி வெளியில் போய் ஏதாவது இருக்குன்னு பார்த்தா அதுக்கே நான் போய் சர்ச் பண்ண வேண்டியதாக இருந்தது அட்லாஸ்ட் காட் சேக் எனக்கு ஒரு சிசர் கிடச்சனால ஓகே ஃபைன் இல்லைனா அலோவே பண்ணியிருக்க மாட்டாங்க

ஆக்சுவலி எங்கள் சென்டரில் வந்து ஃப்ஸ்கிங் ரூம் கூட கிடையாது பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு மட்டும் இருந்துச்சு அதுவும் எப்படின்னா ஒரு பேனரை நூல் வச்சு கட்டியிருந்தாங்க அந்த ஓரமாக அதுதான் நான் அங்கே போயிருந்தேன் இங்கே மெட்டல் டெக்டர் வந்து செக் பண்ணாங்க ஜிப்பு உங்களுக்கே தெரியும் மெட்டல்னு சவுண்டு வந்துச்சு விட் ஜிப்பு நான் அவ்வளோ எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் எல்லாரும் நின்றுட்ருக்காங்க லைனில் தம்பி ஒரு வாட்டி அவுத்துக்கு இப்படி பண்ணிட்டு அவ உள்ள போங்க பாருங்க இப்போ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இப்போ இது வந்து எல்லாருமே அங்க ஃப்ரெஷிங் ரூமே கிடையாது உங்களுக்கு இப்போ வந்து ஒரு தனியா ஒரு அறைக்கு கூட்டி போய் அப்படி எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது எதுமே பண்ணல அங்கே பப்ளிக்கா கை தூக்குங்க நாங்க செக் பண்ணோம் காதுல டார்ச் மூக்குல டார்ச் வாயில டார்ச் கண்ணல டார்ச் அப்புறம் முடி அப்படி தடவறாங்க சார் முடிய போட்டு பாதி அப்படியே கையிலே போயிடுச்சு அவங்க கையிலே அதுலயே தலைவலி வந்துருச்சு சரி அதுக்கப்புறம் அங்க போய் சேர்ஸ் அது ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்களா ஒரு ஒன்னாரம் உட்கார் எல்லா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நிக்கிற தான் இந்த டெஸ்ட் எல்லாம் நடந்தது ஆமா அது எல்லா இது இடத்துலயும் அப்படி இருந்துச்சா தெரியல என் சென்டர்ல நடந்தது நான் சொன்னேன் அப்புறமா அங்க நாங்க போயிட்டு உட்கார்ற இடம் கூட சேர் வந்து சபிஷியண்டா இல்லை அப்புறம் அங்கே ஒரு இது மாதிரி இருந்துச்சு சின்னதா அங்கே கல்லெல்லாம் வச்சுருந்தாங்க அங்கே உட்கார வச்சாங்க மற்ற பசங்க வந்தவங்களுக்கு கல் கூட கிடைக்கல அது வந்து ப்ரீ ஸ்கூல்னு நினைக்கிறேன் குழந்தைங்க சார் இருக்குது தெரியுமா அதை போட்டுட்டு இதில் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க உள்ள போய் நாங்கள் எழுதுற சென்டரையும் பெஞ்சு வந்து இவ்வளோதான் இருக்கும் அதுல எப்படி நாங்கள் எழுத முடியும் அதுலயே கால் ஃபுல்லாக இது ஃபேன் கூட சரியா இல்லை ரைட் இந்த மாதிரி நான் போன சென்டர் வந்து ஆவடியில் ஸோ நிறைய பேர் வந்து இந்த பதட்டத்தில் வந்து தன்னோட பாஸ்போர்ட் சைஸ் போஸ்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துட்டு வரல இருந்த ஒரு நல்ல சிஸ்டம் என்னென்னா யார் எடுத்துகிட்டு வரலையோ அவங்களை ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க ஸோ ஃபோட்டோ எடுத்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரத்துக்கு ஹாலில் வரத்துக்கே டென் தேர்ட்டி ஆகிடுச்சு அவங்க நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு பேப்பர் கொடுத்துருக்கணும் எங்களுக்கு கொடுத்தது வந்து டென் தேர்ட்டி தான் பேப்பரே கொடுத்தாங்க ஸ்டார்ட் பண்ணிச்சது டென் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஸோ நாங்கள் ஒன் ஹவர் லேட்டாக எக்ஸாம் தான் ஸ்டார்ட் பண்ணோம் கிரேஸ் டைம் கூட தெரியல பின்னாடி கொடுங்க ஒரு இந்த டாக்டர் சுமன் சொன்னதுலேருந்து நீங்கள் டிஃபர் ஆனீங்க அதாவது

ஸோ எங்கள் எங்கள் வீட்டில் வளர்த்த வரையும் புவர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்கணும் அப்படிதான் எங்களை ஆசைப்பட்டு எங்களை வளர்த்தாங்க ஆனால் இப்போ நீட்டு வந்து நீங்கள் அதை வச்சு நீங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க குட் டாக்டர்ஸ் வேணும் அப்படின்றாங்க குட் டாக்டர்ஸ் வேணுன்றதுக்காக நீட் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க குட் டாக்டர்ஸ் வேணுன்றதை விட நாங்களாம் ஆசைப்பட் பாதி பேர் நாங்கள் ஆசைப்படுறது வந்து ஒரு நல்ல டாக்டர் ஆகி சேவை செய்யணும் அப்படின் தான் இல்லை பாதி பேர் வந்து நான் டாக்டர் நானும் டாக்டர் அப்படின்றதுக்காகவும் போறவங்க இருக்காங்க அந்த மாதிரி இருக்கவங்களை வந்து நீங்க வந்து கடைசா அவங்க முடிக்கும் போது எக்ஸாம் வச்சுன்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா அதான் நம்ம லைஃப் நம்ம இது மாதிரி சேவை செய்யணும்னு படிக்க ஆரம்பிக்கிறவங்க நான் வரேன் நீங்க தமிழ் தான் வந்தீங்க இல்லையா உங்களுக்கான சிலபஸ் இருந்துச்சா அதுக்கான உங்களுக்கு இருந்துச்சு எனக்கு வந்து எந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் நீட்டை பத்தி எதுவுமே தெரியாது போன வாட்டி இவங்களுக்கு இங்கிலீஷ்ல வந்திருக்கு அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் எத்து பாப்பாங்க ஆனா எனக்கு தமிழ்ல எதுவுமே எங்க எந்த கோச்சிங் சென்டர்லயும் தமிழ்ல எடுக்கவே இல்ல கடையில் போய் புக் கேட்டாலும் இல்லம்மா எல்லாம் யாரும் டாக்டரா தமிழ்ல எல்லாம் புக் நாங்க இன்னும் போடல அப்படின்னு சொல்றாங்க எனக்கு கெமிஸ்ட்ரி அஞ்சு கொஸ்டின் பிசிக்ஸ்ல நாப்பத்தி அஞ்சு கொஸ்டின் பயாலஜில எண்பது கொஸ்டின் இவ்வளவுதான் எனக்கு தெரியும் பண்ணால் செவன் டுவெண்ட்டி மார்க்கு ஒன்றுத்துக்கு ஃபோர் மார்க்கு நெகட்டிவ் நெகட்டிவாக அதான் தப்பாக அட்டன் பண்ணால் மைனஸ் ஒன்று இவ்வளோ தான் தெரியும் எந்த மாதிரி கேட்பாங்க எப்படி கேட்பாங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியாது என்னுடைய புக்கை மட்டும்தான் நான் படிச்சுட்டு போய் இந்த நீட் எக்ஸாமே அட்டன் பண்ணேன் தமிழ் புக்லேயும் ஒன்று போட்டிருப்பாங்களே நான் என்னுடைய கொஸ்டின் பேப்பரில் தமிழ் அச்சில் ஏதாவது தவறு இருப்பின்னு ஆங்கில பிரதியே முடிவானதுன்னு போட்டு ஆனால் என்னுடைய ஒரு கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது சீர்மையற்ற கார்பன் தலைவிளைவுன் வந்து கிளைசின் கிளைசின் கிளைசின்னு இருந்தது அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்லாம் தப்பா இருந்தது சார் இப்ப அதுல வந்து நம்ம படிச்சுட்டு போயிட்டு தவறு இருந்தாலும் அதுக்கு நம்ம பொறுப்பு இல்ல நம்ம பொறுப்பு இல்ல இங்கிலீஷ் இங்கிலீஷ் தான் எனக்கு நான் தமிழ்ல படிச்சவளுக்கு எனக்கு எப்படி இங்கிலீஷ் தெரியும்